தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை வள்ளல் மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். வள்ளல் மீடியாவிற்கு உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் வள்ளல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொருவருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு அருமருந்தாக இருக்கும். உங்கள் ஆதரவுகளை சப்ஸ்கிரைப் செய்து வெளிப்படுத்துங்கள். நன்றி. வணக்கம் திருபாரிசாலன். வணக்கம். தி ஹண்ட் ஃபார் வீரப்பன் என்ற டாக்குமெண்ட்ரி சீரியஸின் ட்ரீசர் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி உள்ளது. இதை பார்த்தீர்களா? இதை பற்றிய உங்கள் பார்வை என்ன? தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதற்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஏன் இந்த பாடுபடுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வீரப்பன் அவர்களை ஒரு கொள்ளைக்காரனாக, ஒரு கடத்தல்காரனாகத்தான் இந்த சீரியஸ் வந்து சொல்லுது. பலரும், தமிழ்நாட்டை சார்ந்த பலருக்குமே வீரப்பனை பற்றி, எதனால் அவரை சுற்றி இத்தனை காவல்படைகள் அவரை தேடிக்கொண்டிருந்தார்கள், என்ன பிரச்சனை அப்படிங்கிறத யாரும் உணர்றது கிடையாது. இன்றைக்கி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த புஷ்பான ஒரு படம் வந்துச்சு, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த ஒரு மாதிரி சைடு வாக்கில் நடந்து போயிட்டுருப்பார்ல, அந்த படத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விறகு வெட்டுறவன் ஒரு ஆள், அதை வாங்கி விற்கிறவன் ஒரு ஆள், ஆனால் விற்கிறவனுக்கும் வாங்குறவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கூலி ஆள் மாதிரி தான் போயிட்டுருப்பான். ஆனால் அதை வாங்கியிருக்கவன் ஒரு பெரிய பணம் படைத்தவராக இருப்பான். அவனுக்கூட பணம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அப்போ இவர் என்ன சொல்வார்னா, நீ எங்களுக்கும் கொடுக்கணும், எங்களுக்கும் ஷேராக இருது, பார்ட்னராக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உண்மையிலே எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனுடைய வரலாறுலேருந்து அவங்க அந்த படத்துக்கு எடுத்தது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீரப்பனாருடைய வரலாறு என்ன அப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள், இவங்கள்லாம் அங்கே இருக்க சந்தன மரங்களை வெட்டி எடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா, இதுதான் கடத்தல். அரசாங்கம் சந்தன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து இந்த சோப்புலாம், சந்தனம் மணக்கிற சோப்பெல்லாம் குளிச்சிருப்பீங்க, அதுக்கான உற்பத்தி ஆகிற கட்டைகள்லாம் போகும். அது போக அது விலை அதிகமாக இருக்கும், விலை கம்மியாகவும் அவங்க கட்டைகளை பிளாக் மார்க்கெட்டில் வாங்குவாங்க. அப்போ இந்த கட்டைகள் எங்கேருந்து வரும்? உலக அளவில் சந்தனம் வந்து இந்த பவுடர் இண்டஸ்ட்ரி இதுக்கெலாம் வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அதிகமான ஏற்றுமதி நடக்குது துறைமுகத்து மூலமாக தானே நடக்கும். இப்போ வீரப்பன் வந்து எந்த துறைமுகத்தில் எந்த அதிகாரிகிட்ட போயிட்டு இந்த கப்பலில் இதெல்லாம் ஏற்றி அனுப்புனார்? காட்டிலிருந்து கட்டையை வெட்டி அனுப்புகிற வரைக்கும் வீரப்பனுடைய வேலையாக இருந்தால் இதெல்லாம் செய்கிறது யாருன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருந்தது. அந்த நெட்வொர்க்கில் இந்த வனத்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருந்தார்கள். அவர்களும் கமிஷன் வாங்கி கொண்டு அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த செட்டப்பில் தான் வீரப்பனும் ஒரு நபர். இப்படி காவல்துறையோட நெருங்கி பழகி கொண்டிருந்தவர் தான் வீரப்பனாக இருக்கிறார். அவர் இங்கே கேட்கலாம், ஏங்க அவர் கையில் துப்பாக்கி இருக்குன்னா, காட்டுக்குள்ளே போகும்பொழுது நீங்கள் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ்லாம் துப்பாக்கி இல்லாமல் போய் பார்த்துருப்பீங்களா? ஏதாவது கரடி வரும், புலி வரும், ஏதாவது ஒன்று சுடுறதுக்கு கொள்றதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு எப்பவுமே துப்பாக்கியை ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் வச்சுருப்பாங்க. அதே போல் வீரப்பனாரும் கையில் ஒரு துப்பாக்கியோட தான் போவார் வருவார். காட்டில் நீங்கள் போனீங்கனாலும் வந்தீங்கனாலும் புலி அதிகமாக நடமாடக்கூடிய காடுங்கிறனால, இந்த சத்தியமங்கல காட்டெலாம் வந்து புலி நடமாட்டம் கூட, சிறுத்தையோட நடமாட்டம் இருக்கும், யானை நடமாட்டம் இருக்கும். ஸோ உயிர் பாதுகாப்பற்ற சூழல் எப்போ வேணாலும் உருவாகலாம். அப்போ அந்த மாதிரியான சூழலில் உங்கள் கையில் துப்பாக்கியோடு தான் காட்டுக்குள்ளே போவாங்க. இது எல்லாருக்குமே பொது. ஃபாரஸ்ட் ரேஞ்சராக இருக்கட்டும், இல்லை வந்து கிராம மக்களாக இருக்கட்டும், இல்லை காட்டில் வாழ்ந்த வீரப்பனாக இருக்கட்டும், துப்பாக்கி வச்சுருப்பார். ஸோ இப்படி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சரிங்க, வீரப்பன் வந்து ஒன்று காட்டில் இருக்கிற உயிரினங்களை சுட்டாருன்னு மட்டும் கணக்கு இல்லை, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை வந்து, ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகளை அவர் சுட்டு கொண்டிருக்காரு. ஏன் அவர் கொலைகாரன் தானே ஒரு கேள்வி வரும். இப்போ இவங்க, வீரப்பன் இவங்களை சுட்டு கொல்லும் விதமாக இந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தார்கள்ங்கிற கேள்வியும் சேர்த்து கேட்கணும். என்னவங்க பாவம் பண்ணிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, அவங்க செய்த பாவங்கள் என்ன நம்ம பட்டியலிடலாம். அப்போ அதை இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் வந்து காட்டுமா? இப்போ நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸில் என்ன நீங்கள் காட்ட போகிறீங்க? உங்களோட ட்ரெய்லரை பார்த்தாவே தெரியுது, அது வந்து ஏதோ ஒரு சைக்கோ கொலகாரன் போல், கிரிமினல் அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக வந்து ஒரு தப்பான ஒரு இமேஜை வந்து வீரப்பனுக்கு கொடுக்குறீங்க. அதிகார வர்க்கம் அதுதான் கொடுத்துச்சு. அவர் பத்திரிகையில் அவர் மென்ஷன் பண்ணும்போது சந்தன கடத்தல் வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன் தான் சொல்லுவாங்க. சந்தனத்தை கடத்தி எங்கே காசு சேர்த்து வச்சுருந்தாரு அதுவும் சொன்னாங்க. வந்து அவர் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல பெரிய அளவில் காசு சேர்த்து வச்சுருக்காருன்னு எங்கே? இந்த கேள்விலாம் இருக்குல்ல, அவர் எங்கேயும் காசு சேர்த்து வைக்கல, அவர் யாருக்கும் இது பண்ணிக்கல, அவருக்கு அவர் மக்களுக்கு தான் செஞ்சார். அந்த காட்டுக்குள்ளே அவர் வாழ்ந்தார் அவ்வளோதான். இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்தது அப்புறம் யானையை அவர் சுட்டதே கிடையாதா? சுட்டிருக்காரு, ஒரு சில யானைகளை சுட்டிருக்காரு. யாருடைய தயவில் சுட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இதே காவல்துறை அதிகாரிகளுடைய வேண்டுதலின் அடிப்படையில் தான் யானைகளை சுட்டிருக்காரு. அந்த யானைகளை சுட்டதற்கான காரணம் தந்தத்தை வெட்டுறதுக்கு மட்டும் கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த யானை வந்து ஊருக்குள்ள வந்துடுது, ஊருக்குள்ள வந்து பயிரெலாம் நாசம் பண்ணுது, வீரப்பா நீ தான் பார்த்து சுடணும், மக்கள் ஒரே இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ண, அந்த யானை அந்த கூட்டத்தில் இருக்க அந்த யானையை இது பண்ணிடு, ஆளுகளை கொன்றுச்சு
ஆளுகளை பார்த்தா போயிட்டு இது பண்ணுது, குத்துது, இது பண்ணுது, அதனால் கொல்லுங்க சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு சில யானைகளை அவர் சுட்டிருக்கிறார். அவர் சுட்டு விழுகிற யானையை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, தந்தத்தில் விட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லவர்கள் அந்த அதிகாரிகள்லாம் அந்த தந்தத்தை எடுத்து வெட்டி கொடுக்க சொல்லுவாங்க. இவங்க எடுத்து கொடுப்பாங்க. இது நடந்ததெல்லாம் உண்மை, இதில் மறுக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தந்தங்களை இவர் ஏதோ ஏற்றுமதி பண்ணது போலவும், இவர் முழுமையான வியாபாரம் பண்ணுவது போலவும் காவல்துறை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டது, ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி விட்டது. இதில் நிறைய ஓட்ட உடசல் இருக்குது. நிறைய கேசஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படாமல் பெண்டிங்கில் போடப்பட்ட கேசஸ் இருக்குது. நீங்கள் விடுதலைன்னு ஒரு சமீபத்தில் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த விடுதலை படத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பெண்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நிர்வாணப்படுத்தி மிளகாப்பொடி அடிக்கிற ஒரு கல்ச்சர் வந்து அந்த காவல்துறைக்கிட்ட இருந்ததை காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலே நடந்த சம்பவம். அது வீரப்பனுடைய அந்த காடு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி பெண்களுக்கு நடந்த ஒரு துயர சம்பவத்தை தான் படத்தில். இந்த சம்பவம் வந்து எந்த ஒரு உண்மை நிகழ்வையும் குறிக்காது. யாரையும் தனிப்பட்டு நாங்கள் காட்டலைன்னு சொல்லி காட்டினதே அது உண்மையான சம்பவம். அது உண்மையாகவே ஒரு சில சம்பவங்களை குறிப்பதால் தான் காவல்துறை அதிகாரிகள் பழங்குடி மக்களை, அதுவும் பழங்குடி குறிப்பாக 18 பழங்குடி பெண்களை கொண்டு போய் கற்பழித்து நிர்வாணப்படுத்தி அபியூஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இது நடந்த உண்மை சம்பவம். அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் அவரோட நான் சண்டைக்கு போகிறேங்கிற பேரில் பொதுமக்கள், அதாவது அவருடைய உறவினர்களும் அவருடைய உறவினர்களையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து சுட்டு கொண்டாங்க. இந்த மாதிரியான பல சம்பவங்கள் வந்து அங்கே துயர சம்பவங்கள். காவல்துறை தரப்பிலிருந்து வன்முறை என்பது ஏவப்பட்டது. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி வீரப்பன் ஏங்க முத முதல்ல காவல்துறை அதிகாரியை வந்து சுடணும், எங்கேயோ சண்டை ஆரம்பிச்சதில்ல, இந்த ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு நம்ம பார்த்திங்க அப்படின்னா, அதுவும் பெண்களின் மீது ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு உள்ளானது தான். ஒரு பெண்ணை, ஒரு பழங்குடி பெண் சமூக பெண்ணை வந்து கற்பழித்து கொள்கிறாங்க. இந்த இது வீரப்பனுக்கு தெரிய போய் தான் பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் காவல்துறை அதிகாரிகளை முதல்ல சுட ஆரம்பிக்கிறார். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை. அது வரைக்கும் அவருக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் என்ன பிரச்சனை? அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, இவர் அந்த ஆர்டரை டெலிவர் பண்ணுவார், அவ்வளோதானே. இவங்க சொல்லுவாங்க இத்தனை சந்தன மரம் வெட்டணுங்க வீரப்பன் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அங்கே காட்டிலேருந்து வெட்டி கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்போ வெட்டி இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், காட்டுக்குள்ளேருந்து லாரியில் தானே கடத்த முடியும். காட்டிலேருந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துடுற வரைக்கும் வீரப்பன் அவர் பண்ணுறதுன்னா லாரி ரோடு வழியாக தானே போகும், இல்லை ஹெலிகாப்டர் வச்சு கடத்தினாரா? இந்த கேள்விலாம் வரும்ல. அப்போ லாரியை வந்து யார் அனுமதிச்சது? அந்த ரோடு வழியாக தானே போகும், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும்ல, இதெல்லாம் தாண்டி தானே அந்த லாரி போயிருக்கணும். அப்போ அந்த செக் போஸ்ட்டில் இருந்த அதிகாரி யார்? யார் செக் போஸ்ட் ஆஃபீஸராக இருந்தா? எத்தனை செக் போஸ்ட் இருக்கும் காட்டுக்குள்ளே? நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் ஒரு காட்டுக்கு இப்போ கூட போங்க, வனத்துறை அதிகாரிகளோட செக் போஸ்ட் இருக்கா? நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல செக் போஸ்ட் வச்சு செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, என்ன பொருள் போகுது, என்ன வருது. இப்போ இதை தாண்டி தானே லாரி கணக்கில், டன் கணக்கில் சந்தன மரம் போயிருக்கணும். அது எப்படி இந்த அதிகாரிகள் கண்ணிலெல்லாம் மண்ணை தூவி விட்டு எப்படி அவர் கடத்தியிருப்பார்? காட்டு வழியாகவே போய் கடலில் இறங்கிட்டாரா? எந்த துறைமுகத்தில் போய் அந்த இது இறங்குச்சு? எந்த கப்பலில் எப்படி போய் ஏற்றினார்? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்போ இதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னா, இது அதிகார வர்க்கம் நினைத்த ஒன்றைத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் வீரப்பன் அவர்கள் செய்து வந்தார். ஆனால் அதிகார வர்க்கத்துடைய கோர முகம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அவர் போராளியாக மாறுகிறார். ஆரம்பத்தில் போலீஸ்காரங்க நல்லவங்க நம்பிக்கிட்டு அவங்களுக்கு அவங்க கேட்குறதா செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. காட்டில் இதை வெட்டி கொடுங்க, அதை வெட்டி கொடுங்கன்னா அவர் வெட்டி கொடுத்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த அதிகாரிகள் அந்த காட்டில் வாழக்கூடிய பழங்குடி பெண்களையும் அந்த ஊரில் வாழக்கூடிய பெண்களையும் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இச்சை பொருட்களாகத்தான் பார்த்தார்கள். அவர்களுக்கு ஒரு உயிர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குங்கிறதெல்லாம் அவங்க உணரலை. ஏன்னா சும்மா ஒரு விறகு வெட்டிட்டு போகிற பிள்ளையை பிடிச்சி ரேப் பண்ணுறானுங்க அப்படின்னா என்ன மாதிரியான உளவியல் இருப்பான்னு யோசிங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இந்த வேலையை செய்கிறாரு, மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது நீங்கள் நினைப்பீங்க, கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே ஒன்று திரும்ப ரெண்டு பெண்களை வந்து அந்த ஊர்லேருந்து திரும்ப தூக்குவாங்க. இப்போ அந்த பெண்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணணும்? இவங்க இந்த காட்டுக்குள்ளேருந்து அவங்க வெளியில் முதல்ல போகணும், காட்டிலேருந்து வெளியில் போய் ஒரு ஜட்ஜை பார்க்கணும், அந்த ஜட்ஜை அவர் நேர்மையானவராக இருக்கணும், அப்போ தான் அவர் அது உணர்ந்துக்கணும். அதிகார ப்ரெஷர் இருக்கக்கூடாது, இவன் அந்த சாதி, இவன் இந்த சாதின்னு சொல்லி அந்த சாதியை சப்போர்ட் வரக்கூடாது. இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் அந்த மக்கள் வந்து பெரும் துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த துயரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும் பொழுது வீரப்பனால் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். கையில் துப்பாக்கி இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், ஒரு கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அவலம் நடந்துச்சு, அந்த பொண்ணுடைய குடும்பம்லாம் அவங்களுக்கு காலில் விழுந்து ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அழுகும் பொழுது அந்த ஒரு நொடி அவங்க கையில் ஒரு துவக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? வீரப்பனுக்கு கோவம் வந்துருச்சு, எடுக்கிறாரு போகிறாரு, ஏன் தப்பு செஞ்சானா சுட்டுடுறாரு. அவன் காக்கி சட்டை போட்டிருக்காங்கிறது அவர் கண்ணுக்கு படலை, அவன் ஒரு குற்றவாளி.
அந்த குற்றவாளிக்கு ஒரு தண்டனையை கொடுத்துடுறாரு அவரு. அவன் இந்த செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை இருக்க முடியும் நீங்களே என்ன சொல்லுங்க? ஒருத்தனை ரேப் பண்ணுறான், அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அதை கொடுத்துட்டாரு. அந்த காட்டு வீதியில் அந்த காட்டு சட்டத்தில் என்ன சட்டமோ என்ன தண்டனையோ அதை கொடுத்துட்டார். இதுதான் நடந்துச்சு. இது உடனே என்ன ஆகுது, ஒரு காவல்துறை அதிகாரியவே கொண்டுட்டானா, நம்ம கூட இருந்த ஒரு ஆள் இவன் கொலை பண்ணுறான்னா இவன் எவ்வளோ பெரிய இதா அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனை பிடிக்க வராங்க. வீரப்பனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. வீரப்பனை கொல்ல முடியல, இவ்வளோதான் விஷயம். ஏன் வீரப்பனை கொல்லம்னா, அவன் வீரன், பேரில் மட்டும் இல்லை உண்மையாகவே ரத்தத்தில் உதிரத்தில் அவனுடைய மரபிலேயே வீரம் ஊறி கடந்ததால் அவன் ஒரு வீரன். அவனை இவர்களால் மோத முடியவில்லை, நேர்மையாக போர் செய்ய முடியவில்லை, அவனுடைய தாக்குதலுக்கு இவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க, வீரப்பன் அவர்களை நாங்கள் கொண்டுட்டோம். எப்படி கொண்டோம்னா, ஒரு வண்டி எடுத்தோம், அவர் ஆம்புலன்ஸில் வெளியில் வந்தார், அவர் வண்டியில் வந்து அது துப்பாக்கி தூரத்தில் வந்து பட்ட 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 பட்டம் சுட்டோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் பாருங்கள், வண்டியை சுற்றி அப்படியே அம்மம் போட்ட மாதிரி குண்டு இருக்கும், ஆனால் உள்ளே ரத்தமே இருக்காது வண்டிக்குள்ளே. என்னையா, அப்போ நல்லவங்க ரத்தம் வந்து மண்ணில் சிந்தக்கூடாதுங்கிறதுக்காக வீரப்பன் அவர் ரொம்ப நல்லவருங்கனால அவர் ரத்தம் மண்ணில் சிந்தலையா? இந்த ஒரு கேள்வி வருதுல்ல, எப்படி ஒருத்தரோட உடலில் நீங்கள் துவக்கு பட்டுச்சு குண்டு பட்டுச்சு அப்படின்னா ரத்தம் சிந்தும் தானே? ஆனால் அவங்க காட்டின வண்டியில் பாருங்கள், ரத்தமே இருக்காது, எல்லாம் க்ளீனாக இருக்கும் வண்டி. ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா அத்தனை துப்பாக்கி குண்டுகள், சும்மா டட்டப்பட்டப்படி நீங்கள் அந்த வண்டியை சுட்டதை வச்சே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு பயத்தில் இருக்காங்கன்னு. போட்டு வண்டி போட்டு படப்படப்படப்படப்படன்னு சுட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு பயம், அந்த அளவுக்கு ஒரு அச்சம். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, வீரப்பன் அவர்கள் வந்து இவர்கள் இந்த மாதிரி ஒரு வீரத்தோடலாம் அவங்க கொலை பண்ணலை, மாறாக சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்து ஒரு துரோகியின் மூலமாக ஒரு கொலை செய்தான். அந்த துரோகியும் அதுக்கப்புறம் வந்து வீரப்பன் அவர் என் கனவுல வந்து என்ன பழி வாங்குறாரு அது இதுன்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டு அவன் பைத்தியம் பிடிச்சி சுற்றிட்டு இருந்தான். இதுதான் உண்மை. இந்த டாக்குமெண்ட்ரி சீரியஸ் இதெல்லாம் எடுத்து காட்டுமா, இதெல்லாத்தையும் காட்டுமா? நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அந்த ஊரில் என்ன நடந்துச்சோ அவங்களுக்கு தானே உண்மை தெரியும். இந்த டாக்குமெண்ட்ரி சீரியஸ் அந்த ஊர் மக்களுடைய அவலத்தையும் அந்த ஊர் மக்களுக்கு இந்த அதிகாரிகள் நடந்த கொடுமையை பற்றி ஏதாவது ஒரு பதிவுனாச்சும் பண்ணுவாங்களா? அப்போ முழுக்க முழுக்க ஒரு பொய், ஒரு மனிதனை வந்து அவை எதற்காக துவக்க என்ன, நீங்கள் வந்து வன்முறை என்பது அதற்கு எதற்குமே தீர்வு இல்லை. வன்முறை வந்து ஒரு கோபத்தால் வரக்கூடிய ஒரு செயல்பாடு தான், அதை யாரும் இங்கே நியாயப்படுத்தலை. ஆனால் சந்தர்ப்ப சூழல் ஒருவனை ஏன் இவ்வாறு மாற்றியது, அந்த மாற்றத்திற்கான காரணம் சுயநலமா பொதுநலமானு பார்க்கணும். துவக்க ஏந்திரதுங்கிறது வந்து நம்ம யாரும் இங்கே அங்கீகரிக்கல, ஆதரிக்கல. ஏன்னா துவக்க ஏந்தினால் மறுபக்கம் உயிர் பலி என்பது நடக்கும், அந்த உயிர் பலியில் நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. என்ன தான் ஆயிரம் நல்ல காரணங்கள் இருந்தாலும் அதை பெரிய அளவில் நியாயப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா சாகரவனுக்கும் குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், அவனுக்கும் உணர்வு இருக்கும். அப்போ ஒரு மனிதனை மனிதன் வீழ்த்தி கொள்வது என்பது ஒரு அறமற்ற போக்கு தான், அதில் நமக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனாலும் அந்த துவக்கு ஏந்தப்படக்கூடிய காரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நம்ம செயல்பட முடியும். இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் போய் ஒருத்தவங்களும் ஒரு கெட்டவன் வந்து கற்பழிக்கிறான். இப்போ அந்த பெண் கோபத்தில் அந்த கெட்டவன் மீது கத்தியை வச்சு குத்திடுறான். இப்போ என்ன ஆகும், உடனே அந்த பெண் வந்து கொலை பண்ணிட்டா அரெஸ்ட்டுங்கிறமா? இந்திய சட்டம் என்ன சொல்லுது, ப்ரிவென்ஷன் டிஃபென்ஸு. டிஃபென்ஸில் தன்னை பாதுகாத்துக்கொள்ள தற்காத்து கொள்வதற்கு ஒரு பெண் ஆயுதம் ஏந்தி ஒருத்தனை சுட்டாவோ இல்லை கொலை செஞ்சாவோ அது வந்து சட்டப்படி குற்றம் அல்ல. அவர்களை வந்து விசாரித்து அவர்கள் செல்ஃப் டிஃபென்ஸில் தான் அந்த கொலை நடந்துச்சு அப்படின்னா நிரபராதியாக அவர்கள் வெளியில் வெளியேற்றப்படுவார். ஒரு திருடன் உங்கள் வீட்டுக்கு திருட வரான், அந்த திருடன்கிட்ட திருடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சண்டை போடுறீங்க. அப்போ அவன் ஆயுதத்தை எடுத்து உங்களை அடிக்க வரான், நீங்கள் ஒரு ஆயுதத்தை எடுத்து அவனை அடிக்கிறீங்க, அவன் செத்து போயிட்டான், உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களா? ஒரு திருடனை எப்படி நீங்கள் கொலை செய்யலாம்னு அப்படிலாம் இல்லை. அப்போ இங்கே குற்றம் என்பது யாரால் தொடங்கப்பட்டது, அந்த கற்பழிப்பவன் குற்றம் செய்கிறான், திருட வந்தவன் குற்றம் செய்கிறான். அங்கே டிஃபென்ஸாக ஒரு சண்டை போட்டவன் கெட்டவனாக மாற்றப்படுவதில்லை, இதுதானே இந்திய சட்டம். இப்போ வீரப்பன் டிஃபென்ஸுக்கு சண்டை போட்டாரா அஃபென்ஸுக்கு சண்டை போட்டாரான்னு பார்க்கணும். அவர் டிஃபென்ஸுக்காக தான் அந்த சண்டை என்பது தொடங்கப்பட்டது. அதில் நீங்கள் ஆயிரம் விமர்சனங்களை வைக்கலாம், அவர் இப்படி சண்டை போட்டார், அவர் அப்படி சண்டை போட்டார், அதெல்லாம் சொல்ல இதனால் வந்து பொது அமைதி கெட்டுச்சு அது இது அப்படின்னு. ஆனால் அவருடைய அந்த ஆயுதம் எந்த தொடங்கியது பழங்குடி மக்களுக்கான பாதுகாப்பிற்காக, ஒரு கேடயமாகத்தான் நான் ஆயுதம் தூக்குனார். இதை மறைக்க பார்க்குறீங்க, ஏன் மறைக்க பார்க்குறீங்க, உண்மையை சொல்லிட்டே போங்களேன். ஏன்னா இந்திய சட்டத்தின் அடிப்படையில் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பார்கள், அது உங்களுக்கே நன்றாக தெரியும். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லிட்டு போங்க, உண்மையை கூட சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவர் நல்லவர் அப்படிங்கிற ஒரு மனதார ஒரு நல்ல மனிதன் தான், அவர் யாருக்கும் தீங்குலாம் நினைச்சு பண்ணலை, ஒரு சொத்து சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்க மரங்களை வெட்டலை, அது ஒரு தொழிலாக இருந்தது அங்கே. வீரப்பன் அவருடைய ஆங்கிலிருந்து யோசிச்சிங்கன்னா ஆதி காலத்துலேருந்தும் அவங்க முன்னோர்கள் சந்தன மரம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க, நடுவில் ஒரு கவர்மெண்ட் வந்து அதை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுது.
அந்த கவர்மெண்ட்டோடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வெட்டி கொடுங்குறாங்க. என்ன இது, என்ன எப்படி தோணும் அவங்களுக்கு? ஆமாம், வெட்டிக்கிட்டே இருந்தோம், இவங்க வெட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வருது, நாங்கள் பார்த்துக்குறோம் வீரப்பன் நீ வெட்டி கொடு எங்களுக்கு அப்படின்னு அதிகாரிகள் தான் சொல்கிறாங்க. இதில் அவர் அவர் சைடு என்ன தப்பு? செஞ்ச தொழிலை அவங்க அப்படியே செய்கிறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்க சைடு அது வந்து அவங்க சைட்லேருந்து ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள், அது ஒரு பெரிய தப்பாக கிடையாது. அதே போல் காட்டிலேருந்து ஊருக்கு யானைகள் அதிகமாக இறங்கும், அந்த யானைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, யானைகளில் கூட்டத்திலேருந்து சில யானைகள் விரட்டி விடப்படும். கூட்டத்திலேருந்து சில யானைகள் விரட்டி விடப்படும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த யானை வந்து கொஞ்சம் அதீத கோபத்தில் இருக்கும். ஏன்னா அதுக்கு துணை இல்லை, கூட்டம் இல்லை, அந்த சோசியல் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய குறிப்பாக ஆண் யானைகள், அப்படி விரட்டி விடப்படக்கூடிய அந்த ஆண் யானைகள் வந்து கொஞ்சம் மூர்க்கமாக நடந்துக்கும். அது மதம் கொண்ட யானைகளாக இருக்கும், அதுவும் அந்த இனப்பெருக்க காலகட்டத்திலலாம் அதுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு அடிக்கும், கொலை செஞ்சிடும், மனிதர்கள்லாம் கண்ணில் பட்டால் செத்தான். அப்போ அந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யானைகள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த அது மாதிரி டஸ்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய தந்தம் கொண்ட ஆண் யானைகள் நிச்சயம் மனிதர்களே கொலை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, ஊருக்குள்ளே இறங்கி பயிர்களை நாசம் பண்ணும், மக்களால் போய் டிஃபென்ஸ் பண்ணிலாம் இது பண்ண முடியாது, கொலை பண்ணிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறத வனத்துறை இன்றளவும் சுட்டுக்கிட்டு தானே இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை செய்கிற யானைகளை இன்றளவும் வனத்துறை சுட்டு கொண்டுட்டு தான் இருக்கிறாங்க, இல்லை கையகப்படுத்தி அதை கொண்டு வந்து வேறு ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறேன்பாங்க. ஆனால் விபத்தில் அந்த யானை இறந்துடும். நீங்கள் உங்களுக்கு செய்தியெலாம் பார்த்துருப்பீங்க, யானையை நாங்கள் கும்கி வச்சு பிடிக்கிறோம் அது பண்ணுறோம்பாங்க, ஆனால் யானை எப்படி அடிபட்டு செத்து போயிடும், அவ்வளோ பெரிய யானைக்கு எப்படி அடிபட்டுச்சு எப்படி செத்துச்சுங்கிறத நம்ம கேள்வி கேட்க மாட்டோம், ஆனால் செத்துடும். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சுட்டு கொண்டாங்க தான். இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு யானை பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு, பாவம் பிரச்சனை பண்ணாத ஒரு யானைக்கு பலாப்பழத்தில் வெடி வச்சு கேரளாவில் கொடுக்கலையா? கொடுத்தாங்க தானே. நம்ம எல்லாருமே ஏன்டா பிரச்சனை பண்ண யானைக்கு கொடுக்காமல் ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண் யானைக்காடா பலாப்பழத்தில் வெடி வச்சு கொடுப்பீங்கன்னு சொல்ல எல்லாருமே கோவப்பட்டோம்ல. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. யானையை கொல்லக்கூடாது. யானையோட உற்பத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காட்டுக்கு முக்கியமான ஒரு தேவையான ஒரு உயிரினம். அது அவ்வளோ சீக்கிரம் பிறக்காது. 2 வருஷம் கர்ப்பம் தெரிச்சு அதுக்கப்புறம் தான் அது பிரசவமாக, 2 வருஷமாக பிரசவமாக இருக்கும். நம்ம மனிதர்கள் உங்களுக்கு 9 மாதம் பிரசவமாக இருக்கிறதே இவ்வளோ பெரிய கடினம்னா, 2 வருஷம் பிரசவமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பிரசவத்தில் அந்த யானைகள் பிறக்குது. அப்போ அதை ஒவ்வொரு உயிரையும் நம்ம பாதுகாக்கணுங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் வீரப்பன் 2000 யானை கொண்டான்னு அளவுக்கு அநியாயத்தை கலந்து விட்டால் நம்ம என்ன பண்ணுறது? 2000 யானையை வீரப்பன் கொண்டார். யார் பார்த்தா, நாங்கள் சொல்கிறோம் நீ நம்பு. என்னது இது? இப்போ கேள்வி என்னென்னா, இந்த 2000 யானையை கொன்ன வீரப்பன், அந்த 2000 தந்தங்களை விற்ற வீரப்பன் அந்த காசை என்ன பண்ணார்? தன் குடும்பத்திற்கு எவ்வளோ கோடிகளை கொடுத்தாரு? கணக்கு எடுப்போமா? யார் யாரோட வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வீரப்பன் அவரோட அவர் கட்டின மாளிகை எங்கே, இல்லை அந்த வனத்துறை அதிகாரிகளோட வீடெல்லாம் எப்படி இருக்குது? போய் பார்ப்போமே. அப்போ இது வந்து என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை முழுமையாக மறைத்து அந்த உண்மையை வெளியில் வரக்கூடாதுங்கிறக்காக தொடர்ச்சியாக படம் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு சொல்லி தொடர்ச்சியாக கள்ளக்கடத்தல் வீரப்பன், அவர் என்ன பண்ணார், கொலகார வீரப்பன், இப்படியே ஏன் இந்த இந்த ட்ரெய்லரை பாருங்கள். வீரப்பனை எந்த அளவுக்கு ஒரு சார்பாக இந்த அந்த ட்ரெய்லர் இருக்குன்னு பாருங்கள். ஒரு மனிதன் வந்து என்னமோ சைக்கோ கொலகாரன் போல் நீங்கள் வந்து சித்தரித்து அந்த ட்ரெய்லரை காட்டுறீங்க. அது உள்ளே என்னென்ன கருமம்லாம் நீங்கள் காட்ட போகிறீங்கன்னு தெரியல, என்னென்ன பொய்களை சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. அது நம்ம பார்த்தா தான் அதுக்கப்புறம் என்னென்ன பொய்கள் இருக்குது, உண்மை என்னங்கிறது விலக்கி சொல்ல முடியும். ஆனால் தமிழர்களாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு சந்தேகம், பாரிசாலன் பொய் சொல்கிறாரு, பாரிசாலன் வந்து இந்த விஷயத்தை வந்து முழுமையான புரிதல் இல்லாமல் பேசுகிறாரு, வீரப்பனால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா, உங்களுக்கு அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் வீரப்பன் வாழ்ந்த பகுதிக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் உட்காந்து பேசுங்க. நான் பேசியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி போய் பேசுங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு தானே தெரியும், அந்த பகுதி மக்களுக்கு தானே வீரப்பன் நல்லவரா கெட்டவரான்னு தெரியும், அந்த பகுதியில் என்னென்ன கதைகள் நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். சில விஷயங்கள்லாம் பேசவே முடியாது, ஏன்னா இப்போ இன்னும் இருக்கிறாங்க சில பேர், அவங்க என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணாங்கங்கெல்லாம் நம்ம பொதுவில் பேசவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான சில சம்பவங்கள்லாம் அங்கே ரொம்ப ஒரு மனிதர்கள் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவாங்களாங்கிற அளவிற்கு கேவலமான சில சம்பவங்கள், அதுவும் பெண்களை தாக்கக்கூடிய சம்பவங்கள் பலவே அந்த பகுதிகளில் அந்த மலையில் வாழக்கூடிய அந்த பழங்குடி மக்களுக்கு நடந்திருக்கிறது. அந்த மலையில் வாழக்கூடிய அந்த பழங்குடி மக்களுக்காக ஒரு நபர் ஆயுதம் தூக்கி போராடினார், தனக்காக போராடலை, தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்காக போராடலை, தாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக போராடலை, அவர் எதுவுமே சேர்த்து வச்சுக்கல. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இந்த வீரப்பன் அவர்களுடைய தேடுதல் வேட்டையின் பொழுது காவல்துறையே தொடர்ச்சியாக ஒரு விஷயம் சொல்லணும், ஊர் கிராமத்தில் இருக்க காட்டில் இருக்க கிராமத்துக்காரங்கெல்லாம் வந்து வீரப்பனுக்கு சோறு அனுப்பிடுறாங்க, வீரப்பனுக்கு சாப்பாடு அனுப்பிடுறாங்க,
நாங்கள் எத்தனை பேர் வந்தாலும் வந்து வீரப்பனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஏங்க வீரப்பனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்? அவங்களுக்கு என்ன நேர்த்திக்கடனா வீரப்பனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்? இல்லை அவங்க அவர் சொந்த சாதிக்காரரா? இவர் வன்னியர், அங்கே பழங்குடி மக்கள் வேறு சமூகத்தை சார்ந்தவங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அவங்க எதுக்கு வீரப்பனுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்? அப்போ வீரப்பன் என்ன நன்மைகள் அவருக்கு செஞ்சுருக்காரு? இது தானே கேட்கணும். ஒரு மக்கள் ஒரு மனிதனுக்கு உதவியாக இருக்கிறாங்க, பாதுகாப்பாக இருக்கிறாங்க, காட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ கூட்டிகிட்டு போய் நிர்வாணப்படுத்தி, அவமானப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, வன்புணர்வு செஞ்சாங்க கூட காட்டி கொடுக்காமல் இருக்கிறான் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு அந்த அந்த நபரை வந்து எப்படி மக்கள் பார்த்துருப்பாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி வரைக்கும் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, கையில் கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கோயிலை கட்டுறாங்க, காவல்துறையை போய் அதை உடச்சிட்டு வரும். அந்த பகுதியில் இன்னும் உடைக்கப்படாத சில கோயில்களும் இருக்குது. வீரப்பன் அவருடைய உருவத்திலேயே காவல் தெய்வமாக வீரப்பன் வழிபட்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பல இடங்களில் 4-5 இடங்கள் இருக்குது. அது போய் உடச்சா சிக்கலாகும்னு சொல்லிட்டு இப்போ காவல்துறை சிலது கண்டுக்காமல் விட்டுருக்கு. கொஞ்சம் பெரிய அளவில் கோயில் மாதிரி கட்டினா உடச்சிட்றாங்க. ஒரு மனிதனுக்கு கோயில் கட்டுறாங்க, சக மனிதர்கள் கோயில் கட்டுறாங்கன்னா புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு அவர் உதவி செய்திருப்பார், எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு அவர் உறுதுணையாக இருந்திருப்பார், எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வேதனைக்காக அவர் போராடி இருப்பார்னு. சும்மா வந்து பொத்தாம் பொதுவாக வந்து அவர் கொலை செய்தார் தான். ஒரு சில அப்பாவி போலீஸும் ஒரு அப்பாவி கான்ஸ்டபிளும் கண்டிப்பாக பழியாயிருப்பாங்க. வேணாவது ஒருத்தன் ரெண்டு பேர் நல்லவன் இருப்பான் அதுக்குள்ளேயும். ஏன்னா இந்த பிரச்சனையில் கொண்டு வந்து எல்லா ஆளுகளும் வெவ்வேறு ஏரியாவிலேருந்து கொஞ்சம் போடும்போது இந்த தவறுகள் செய்யாத ஒருத்தர் ரெண்டு பேரும் பாவம் இந்த அடிபட்டிருப்பான். ஆனால் எதனால் இந்த சண்டை அப்படிங்கிறத இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீசன் காட்டுமா? காட்டாது. அப்போ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீசனுக்கு நம்ம காட்டணும். என்ன காட்டணும்னா, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீசன் எங்கெங்கெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் தயவு செஞ்சு தமிழர்கள் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி வீரப்பனை நீங்கள் மிக தவறாக காட்டுறீங்க, வீரப்பன் நல்லவர், வீரப்பன் சந்தன கடத்தலை, வீரப்பன் கடத்தின சந்தனம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடத்தினது, பல அதிகாரிகள் செய்த கடத்தலை வீரப்பன் மீது வேணும்னே எழுதினாங்க. நான் சொல்கிறேன்ல, ஆரம்பத்தில் அவர் இவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டது உண்மை, இவங்களுக்கு கீழே அவர் வேலை செஞ்சது உண்மை, இதெல்லாம் அவரே மறுக்கலை. ஆனால் என்றைக்கு இவர்கள் அயோக்கியர்கள் என்று அவருக்கு புரிந்ததோ அன்றே அவர் அந்த வேலையை செய்வதை விட்டுவிட்டார். அதையும் விட ஒரு படி போய் திருட வந்த யானைகளை கொல்ல வந்தவர்களும் கூட அவர் விரட்டி அடித்தார், விரட்டி இருக்கார். அது ஆடியோக்கள் கூட இருக்குது, அவர் பேசின ஆடியோக்கள் கூட இருக்குது, எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. அவர் வந்து ஒரு ஒரு பொய்யான இமேஜில், ஒரு தவறான இமேஜில் ஒரு சித்தரிக்கப்பட்டு அவர் வந்து என்னென்னா, நம்ம தான் சொல்கிறேன், மக்களுக்காக யாரெல்லாம் உண்மையாக போராடுகிறார்களோ, மக்களுக்காக யாரெல்லாம் இறங்கி பேசுகிறார்களோ, அவர்களில் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி ஆயுதம் தூக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு ஒரு பெரிய அளவில் கெட்டவங்க போலவும், அவங்க வந்து ரொம்ப தவறானவர்கள் போலவும் தொடர்ச்சியாக சித்தரித்து அதுலேயும் ஒரு அந்த ஒரு மக்கள் கூட்டமும் அதை நம்புது. இன்றளவும் வீரப்பன் அவர் ஒரு பெரும் கொள்ளையர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஒரு சில மூடர்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. அந்த மூடர்களுக்கு தானே இந்த ஆவணப்படத்தை அங்கீகரிப்பான், அவன் தானே ஆதரிப்பான், அவன் தானே இதை போய் பார்த்துட்டு வந்துட்டு ஷேர் பண்ணுவான். அப்போ அந்த மூடர்களுக்கு முதல்ல புரியணும். அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு நபருக்கு கோயில் கட்டுறான்னா அவர் எப்படி கெட்டவராக இருப்பார்? அப்போ இங்கே கோயில் கட்டி வச்சுருக்கவங்களாம் கெட்டவரா? இங்கே இருக்கிற ஐயனார், இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி இவங்களாம் கெட்டவங்களா, கெட்டது செஞ்சவங்களா? யார் ஒருவன் மக்களை பாதுகாப்பதற்காக ஆயுதம் தூக்குகிறானோ அவனை மக்கள் கடவுளாகத்தான் பார்ப்பார்கள், வீரப்பனை கடவுளாகத்தான் பார்த்தார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது எக்காரணத்தை கொண்டு மாறாது. நீ 1000 நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ போடு, பல கோடிகளை செலவு பண்ணு, உண்மை மாறாது. ஏன்னா உண்மையை நீங்கள் மறைக்க முடியாது. வீரப்பன் செய்த நன்மை என்பது தர்மம் தலை காக்கும்பாங்க. வீரப்பன் செய்த தர்மம் வீரப்பனின் தலை காத்து கொண்டே தான் இருக்கும். உங்களால் ஒருபோதும் அந்த வரலாற்றை மறைக்க முடியாதுங்கிறது தான் ஞானித்தனமாக பதிவு செய்கிறோம். தமிழர்கள் ஒரு நொடி ஒதுக்கி அந்த வீடியோவுக்கான ட்ரெய்லர்லாம் அந்த யூடியூப்லலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பல கிறுக்கனுங்க, பல கன்னடர்கள், அவனுக்கு கொஞ்சம் கோபம் இருக்குது வீரப்பன் மேலே. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க கன்னடர்களுக்கு கோபம் இருக்குன்னா, காவேரியில் தண்ணி தரக்கூடாது தமிழனுக்கு, காவேரி நீர் தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்தானுங்க. இன்றைக்கி நடக்குதுல்ல அதே விஷயம். இப்போ இந்த மேகதாது அணையெல்லாம் கட்டுறாங்க. முதல்வர் நினைத்தாலும் கூட, முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் நினச்சா கூட தண்ணியை தரமாட்டேங்கிறாங்க. இவங்களே வந்து லெட்டர் எழுதிட்டுருக்காங்க, லெட்டர் எழுதி எங்களுக்கும் வர வேண்டியதை கொடுக்கணும், பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும், மத்திய அரசு வந்து பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு லெட்டர் எழுதிக்கிட்டு பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரே ஒரு கேசட், சாதாரண கேசட், அதில் ஒரே ஒரு ஆடியோ ரெக்கார்ட். ஒழுங்கு மரியாதையாக கர்நாடக அரசு தமிழர்களுக்கு, தமிழக விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும், இல்லை என்றால்
நான் ஏதாவது நடவடிக்கையில் இறங்க வேண்டி வரும்னு ஒரு ஒரே ஒரு ஆடியோ கேசட் போச்சு, தண்ணி வந்துச்சு. அப்போ அவனுக்கு எரியும் தானே, என்னடா ஒரு கேசட்டில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கே உட்காந்து சிஎம்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு கேசட். வீரப்பன் இருந்த வரைக்கும் கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் மீது யாராவது கை வச்சாங்களா? யார் பாதுகாத்தது? இன்றைக்கி அடித்தாங்களே, தண்ணி கொடுக்க மாட்டோம்னு நாங்கள் கண்டுக்காமல் படிக்கிற மாணவர்களை பிடிச்சி சுற்றி வச்சு அடி அடினு அடித்தாங்க. ஒரு லாரி டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு போனவரை போட்டு அடிக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாட்டு வண்டி டிஎன் போர்டுன்னு போட்டு உங்கள் வண்டியை போய் நீங்கள் நிப்பாட்டிட்டு பெங்களூருக்கு போயிட்டு ரிட்டன் வந்துருங்க. எந்த வித கிராக்கும் ஆகாமல் எந்த வித கண்ணாடியும் உடைக்காமல் நீங்கள் வந்துருங்க பார்ப்போம். ஒரு அஞ்சு நாள் சுற்றிட்டு வாங்களேன், சுற்றி பார்த்துட்டு வாங்களேன் கர்நாடகாவுக்கு போயிட்டு. நான் போனப்போ கன்னடர் ஒருத்தர் அவர் நண்பர் அவர் அவர் சொல்கிறாரு, பாரி இங்கே கார் வந்து நிப்பாட்டும்போது கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டுங்க, டிஎன் போர்டு பார்த்து நிப்பாட்டுங்கன்னு ஒரு கன்னடர் அவர் கவுடா அவர் சொல்கிறார் என்கிட்ட. அப்போ ஒரு கன்னடர் சொல்கிறாரு, இன்றைக்கு வரைக்கும் தமிழனுடைய வண்டி ஒரு பைக்கோ ஒரு காரையோ கொண்டு போய் நீங்கள் கர்நாடகாவில் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்குள்ளே உடையாமல் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விசித்திரமான ஒரு விடயம். ஒரு டிஎன் போர்டுன்னு போட்டால் உடச்சுட்ருவானுங்க. அந்தளவுக்கு வன்மத்தோடு செயல்படக்கூடிய கன்னடர்கள் வீரப்பன் இருந்த வரைக்கும் இதை செய்ய முடிந்ததா? பதறிக்கிட்டு இருந்தாங்க, வீரப்பன் எப்போ தாக்குவார், வீரப்பன் ஏதாவது இதாச்சுன்னா நமக்கு அடி உழுகுமே, அந்த பயம். தமிழன் என்றால் வீரம் செறிந்தவன், வீரப்பன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு மனதளவில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியவர் தான் வீரப்பனார். அதனால் இன்றைக்கி வரைக்கும் சொன்னால் வனக்காவலன் வீரப்பன் தான் நாங்கள் பதாகை போடுறாங்க. தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், வனக்காவலன் வீரப்பன், வனத்திற்கு பாதுகாப்பாக இருந்தவர் வீரப்பன். அதாவது அது என்ன பொருள் அப்படின்னா, இந்த அதிகார வர்க்கம் வீரப்பன் இருந்தவரை அந்த வனத்திலிருந்து சந்தன மரத்தையோ இல்லை யானை தந்தத்தையோ எடுக்க முடியவில்லை. வீரப்பனுடைய கண் பார்வைக்கு அது போச்சுன்னா பெரிய அளவுக்கு சிக்கலாக இருக்கும். வீரப்பனுக்கு தெரியாமல் எதையுமே நம்ம இங்கேருந்து எடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கியவர் தான் வீரப்பன். அவரை எவ்வளோ எந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் கேரக்டராக ஒரு நல்ல மனிதரை ஒரு இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனை, இதுவரைக்கும் வீரப்பன் ஒவ்வொரு தாக்குதலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் காளியம்மன்கிட்ட குறி கேட்டுட்டு தான் போவார், சாமி கும்பிட்டுட்டு தான் போவார். ஒவ்வொரு தாக்குதலுக்கு முன்னாடி போகும் பொழுதும் அவர் சோழி போட்டு பார்ப்பார், சோழி போட்டு பார்த்துட்டு அம்மன்கிட்ட குறி கேட்டுட்டு தான் அவர் ஒவ்வொரு முறையும் தனது தாக்குதலை செய்திருக்கிறார். அப்போனா அந்தளவுக்கு இறைவனுடைய வேலையை செய்கிற, இப்போ ஒருத்தர் கெட்டது செய்கிறாருன்னு வைங்களேன், சாமிகிட்ட போய் கேட்டு போக முடியுமா? நல்லது செய்ய போகும்பொழுது தான், ஆண்டவா நான் இப்படி இந்த மாதிரி ஒரு நல்லது செய்ய போகிறேன், எனக்கு வந்து நீ அருளோடு இருக்கணும் அப்படி தானே கேட்டு போக முடியும். நான் வந்து நல்லவர்களை நாலு பேரை கொல்ல போகிறேன், எனக்கு நீ அருள் பாவின்னு சொல்லி எந்த கடவுள்கிட்டையாவது யாராவது வேண்ட முடியுமா? வேண்டதான் முடியுமா? அவர் என்ன வேண்டியிருக்காரு, இந்த மாதிரி அயோக்கியர்கள் ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து கொண்டிருக்கானுங்க, அந்த பொண்ணோட பணம் கூட கிடைக்கல, காட்டில் தூக்கி போட்டாங்களா எரிச்சாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்கள போய் நான் சுட போகிறேன், எனக்கு நீ அருளாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோழி போட்டு பார்ப்பார், சாமிக்கிட்ட கேட்டுட்டு தான் போவார். இயற்கையே ஒருவனுக்கு உதவுது அப்படின்னா அது வீரப்பனுக்கு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் சில காவல்துறை அதிகாரிகளே வந்து பதிவு செஞ்சது தான். வீரப்பனை தேடி போகும் பொழுது காட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் காட்டி கொடுத்துருது அப்படிம்பாங்க. அது இப்போ நாங்கள் போகும்போது காட்டி கொடுத்துருது, அதே போல் வீரப்பன் வரும்போது அமைதியாக இருக்குதுங்க, எங்களுக்கும் காட்டி கொடுக்கணும்ல. இப்போ ஒரு பறவை அப்படின்னா பயத்தில் அலாரம் அடித்து சவுண்டு கொடுத்து இது பண்ணும், அதுதான் ஒரு இயற்கை. ஆனால் என்னன்னு தெரில, நாங்கள் போகும்போது வீரப்பனுக்கு காட்டி கொடுத்துருது, ஆனால் வீரப்பன் எங்களை தேடி வரும்பொழுது அந்த பறவைகள்லாம் எங்கே போகுதுன்னு தெரியல, எல்லாம் அமைதியாகிடுது, வீரப்பன் அதுகளோட கம்யூனிகேட் பண்ணுறாருன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அது போலவே அதுக்கு அதுக்காகவே அவர் பேசுவாராம் பறவைகளோட, நீ காட்டி கொடுக்காத இல்லை அந்த பறவைகளை வந்து பயப்படாமல் இருக்கிற தன்மையில் அவருக்கு அதை பண்ண தெரியும் அப்படிங்கிறாங்க. ஒரு இயற்கையை உணர்ந்த நபர், அவர் பெருசாக படிக்கலை கொள்ளலை, ஆனால் அவர் நல்லவராக இருந்தார், மனதால் தூய்மையானவராக இருந்தார். அதனால தான் அவரால் அத்தனை ஆண்டு காலம் அந்த காட்டுக்குள்ளே வெறும் அந்த மக்களுடைய உதவியோடையே, வேறு எந்த ஒரு உதவியும் அவர் ஆடம்பர வாழ்க்கையை வாழலை, அவர் ஒன்றும் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை, ஆனால் மக்களை பாதுகாத்து கொண்டிருந்தார், மக்களுக்காக தான் இருந்தார். அவரை வந்து இந்த மாதிரி ஒரு கொள்ளையர் போல ஒரு கெட்டவர் போல தொடர்ச்சியாக சித்தரிப்பது என்பது தமிழர் இனத்தின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய கொலையையும் இவர் அவங்களை கொலை செஞ்சது நாங்கள் இந்த மாதிரி விஷம் வச்சு கொண்டோம் அப்படின்னா அது வேறு, ஆனால் அதை செஞ்சுட்டு வீரத்தோடு இருந்த ஒரு நபரை வந்து நாங்கள் வந்து துப்பாக்கியில் சுட்டு கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு இழிவனும் இழிவான செயல்.
அதைத்தான் இவர்கள் சொல்லியிருக்கார்கள், அதைத்தான் இவர்கள் வரலாறாக எழுதி வைத்தார்கள். இதை மனசாட்சியெல்லாம் அடமான வச்சுட்டு புத்தகமாக போட்டார்கள். அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு எவனோ ஒரு கிறுக்கே நெட்ஃப்ளிக்ஸில் இந்த டாக்குமெண்ட்ரி சீரியஸ்னு எடுக்கிறான். இதில் என்ன ஒரு கேள்வினா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நக்கீரன் வந்து யாரோ ஒருத்தர் படம் எடுக்கிறேன்னு பேசினதுக்கு, நாங்கள் கஷ்டப்பட்டு அவ்வளோ வீடியோஸ் எடுத்தோம், எங்களுடைய டாக்குமெண்ட் நக்கீரன்லேருந்து வந்த ஒரு ஃபோட்டோஸும் கூட நீங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது, நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், லீகல் ஆக்ஷன் எடுப்போம்லாம் சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் வந்து ரொம்ப தவறாக சித்தரித்து வீரப்பனை மீது பழி எல்லாத்தையும் பொய்யாக சுமத்தி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸ் வரப்போகுது அப்படின்னா, இது நக்கீரன் அவர்கள் அவங்களுக்கு மீதியும் இது மாதிரி ஆக்ஷன் எடுத்தாரா இல்லையான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. ஏன்னா அவர் தான் சொல்கிறாரு, எங்களுக்கு நாங்கள் தான் போனோம், யாருமே போகலை, நாங்கள் தான் போய் ஃபோட்டோஸ் எடுத்தோம், நாங்கள் தான் போய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணோம் அப்படின்னு. ஆனால் அப்புறம் உங்களையும் ஏதோ தேடிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு நடக்கும் பொழுது ஏன் நக்கீரன் அவர்கள் எதுவும் பேசலை? ஒருவேளை உங்களுக்கு அவங்க ஏதாவது காம்பன்சேஷன் பண்ணாங்களா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸு? உங்கள் நக்கீரன் பத்திரிகையில் வந்த ஃபோட்டோஸ் மற்றும் உங்கள் நக்கீரன் பத்திரிகையில் வந்த வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து காட்ட போகிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ராயல்ட்டி கொடுத்தாங்களா? ஏன்னா நீங்கள் அது முன்னாடி ஒருத்தர் படத்தில் ஏதோ இது பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தீங்க, கேஸ்லாம் போட்டிங்க, அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருப்பீங்க நக்கீரனில், அதாவது குழந்தை பெக்கிறது நாங்கள், நீங்கள் இன்சல் போடுவீங்களா, எங்களோட இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டோம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது கேஸ் போடுவீங்களா, இல்லை போடுற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லை அவங்க உங்கள்கிட்ட காம்பன்சேஷன் பண்ணிட்டாங்களா? அப்போ இந்த இதில் வரக்கூடிய கருத்து எல்லாம் நக்கீரனுடைய கருத்தாக இருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் நமக்கு வருகிறது. அதனால் தமிழக மக்கள் இதை நம்பாதீர்கள். இந்த ஆவணப்படம் என்பது முழுக்க முழுக்க பொய்யை பின்புலமாக கொண்டு எழுதப்படக்கூடிய ஆவணப்படம். இது பொய்யான ஆவணப்படம் என்பதை அந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரியஸோடைய லிங்கில் எங்கெங்கெல்லாம் அவங்க அதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் போய் தமிழர்கள் தயவு செஞ்சு ஆங்கிலத்தில் போய் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா அது படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஓ இது தப்பாக போர்ட்ரே பண்ணுறாங்கங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியணும். இது உண்மைன்னு நம்பிடக்கூடாது யாரும். எல்லா தமிழர்களும் அதற்கான வேலைகளை செய்யணுங்கிறது ஒரு வேண்டுகோளாக நம்ம கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி பாரி. மிக்க நன்றி.